விவசாய நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கத்திரிக்காட்டில் இருக்கிறோம். இந்த கத்திரிக்காடு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இலைப்பேன் இருக்குது, வெள்ளைப்பூச்சி இருக்குது, அசுகுன்னு இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மூக்கு வண்டு இருக்குது. கத்திரியில் வந்து ரொம்ப தாக்குதல் ஏற்படுத்தக்கூடிய புழு தாக்குதல் இருக்குது. கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகம் ஈரப்பதம் இருக்கிறதுனால ஃபங்கஸ் அதாவது பூஞ்சை காளான் நோய் இருக்குது. இத்தனை நோய் வந்து இந்த காட்டில் இருக்குது. இந்த இவ்வளவு நோயை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னாக்க இந்த மழை காலத்தில் இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இயற்கை மருந்துகளை நம்ம பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ரிசல்ட் கிடைக்கும், அது மாதிரி நல்ல விலையும் கிடைக்கும். அதனால் அந்த என்னென்ன வந்து நம்ம வந்து பயன்படுத்தினோம்னாக்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய செடியை நார்மலாக இருக்கக்கூடிய செடியாக கொண்டு வந்து அதிகம் வந்து மகசூல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேனுங்க. அதாவது இந்த நோயில் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா புழுவுக்கு பார்த்தீங்கன்னா பிவேரியா பேசியானா உயிர் மருந்தை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டேங்க்கு 100 கிராம் ஸ்ப்ரே பண்ணிங்கனாக்கா புழு கண்ட்ரோல் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா சாறு உறிஞ்சிரு பூச்சியும் மூக்கு வண்டுக்கும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வெட்டிசீல இலக்காணி டேங்க்கு பார்த்தீங்கன்னாக்கும் 100 கிராம் எடுத்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கனாக்கா நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். தத்துப்பூச்சி இலைப்பினை இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா மெட்டாரேசியம் கொடுத்தோம்னா கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு இடத்துல பார்த்திங்கனாக்கா காயில் வந்து பூஞ்சை காளான் அதிகமாக இருக்குது. அந்த பூஞ்சை காளானையும் கட்டுப்படுத்தணும். அந்த பூஞ்சை காளான் கட்டுப்படுத்துறதுக்கு சூடோமோனஸ் 50 கிராமு டைக்கோடெர்மா பிரீடி 50 கிராமு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ப்ரே பண்ணோம்னாக்கா இந்த பூஞ்சை காளானை கட்டுப்படுத்தலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபீல்டில் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் 3 வாரத்துக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இலைகள் வந்து நல்லா பளிச்சுண்டு வந்துடும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பூச்சி தொந்தரவு, புழு தொந்தரவு, அது மாதிரி பூஞ்சை தொந்தரவு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகி நல்லா வந்து இப்போ எடுத்துருக்கிற மாதிரி நல்லா பூ எடுக்கும். பூ எடுக்கும்போது நல்லா காப்பு சிறப்பாக இருக்குது, அது மாதிரி நல்லா மகசூல் எடுக்கலாம். இப்படி கத்திரி செடி நட்டிருக்கிற விவசாயிகள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உயிரியல் முறையில் பயன்படுத்தி நீங்கள் வந்து அதிக லாபம் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.